ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓசி கேட்டகரியில் பார்த்தோன்னா 185 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிஎஸ்சி இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் போடுற வீடியோஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், அமேசிங் அண்ட் வண்டர்ஃபுல் லஸி க்ரீன் என்விரான்மெண்ட். இந்த காலேஜ் வந்து கோவை புதூர் அப்படின்ற ஏரியா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நியர் தி 53 ஏக்கர்ஸில் இந்த காலேஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் பிகினிங்ல பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 108 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு 18 ஃபேக்கல்டிஸோட 4 கோர்சஸ் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ணாங்க. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 6000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 300+ ஃபேக்கல்டிஸோட இந்த காலேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 39 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்ஜி காலேஜுக்கு அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை தான். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்குபேஷன் சென்டர் வித் 15 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட எம்ஓயு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ருக்பாங் கடா நாயுடு அப்படின்னு சொன்னவர். அவங்க வந்து தேர் த ரன் பை விஎல்பி ட்ரஸ்ட். அது மட்டும் இல்லை, தே ஆர் தி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பயனீர் ரன்னிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் மில்ஸ் அண்ட் ஃபவுண்ட்ரிஸ் இன் கோயம்புத்தூர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த காலேஜில் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி எஜுகேஷன் தட் மேக்ஸ் பெட்டர் க்ரோத், அதுதான் இவங்களோட மோட்டோவாக இருக்கு. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெரியர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்து இந்த காலேஜில் வந்து 185 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணதாகவும் டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 1045 ஆஃபர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜாக பார்த்துட்டா 4.4 லேக் பர் ஆனம்ல இருந்து 12 லேக் பர் ஆனம் வரைக்கும் மேக்ஸிமம் வாங்கினதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 6,315 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆனதாகவும் டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நியர்லி இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினியா க்ளோப் பார்த்துட்டோம் அப்படின்னா 20,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100% ஆஃப் பிளேஸ்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ இன்டர்ன்ஷிப் இந்த காலேஜோட நியர்லி 100 to 200 கம்பெனிஸோ லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸோட டைஅப்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி கோர் பேஸ்டு கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் கிளைண்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் பெட்டர் பிளேஸ்மெண்ட் வித் மேக்ஸிமம் ரீசனபிள் சேலரி பேக்கேஜ் ஃப்ரம் 11 லேக் பர் ஆனம் டு 46 லேக் பர் ஆனம் வரைக்குமே ப்ரொவைட் பண்ணாதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கக்னிஷன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க, போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர். அண்ட் தென் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் தேர் ஃபினான்ஷியல் எய்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன். அண்ட் தென் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் அண்ட் காலேஜ் ஸ்காலர்ஷிப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் இவங்க வந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அப்டேட்டட் டெக்னாலஜி ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ இன்டர்ன்ஷிப். அது மூலயமா 100% ஆஃப் பிளேஸ்மெண்ட் கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்குபேஷன் சென்டர் இருக்குது வித் 15 நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோடையும் இவங்களுக்கு வந்து டைஅப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு 16 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க.
நியர்லி 13 சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா. நெக்ஸ்ட், இந்த காலேஜில் இவங்களோட அஃபிஷியல் ரெக்ரூட்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அமேசான், அசென்ஷியல், விப்ரோ, டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல், ஹெச்பி அண்ட் ஹோண்டா, எல்என்டி அண்ட் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லை, அண்ட் தென் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டிஎன்ஏ கவுன்சிலிங், மெரிட் பேஸ்டு, 35% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் 65% ஆஃப் ஜென்ரல் கோட்டா சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இயர் 2023 க்ளோசிங் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் 2722. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜில் வந்து 6 PG கோர்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க, 11 UG கோர்சஸ் அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5 PhD கோர்சஸும் அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓசி கேட்டகரியில் பார்த்தோன்னா 185 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிசி 178 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிசிஎம் 171 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எம்பிசி 176 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சி 146 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சிஏ 136 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டி 120 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிஎஸ்சி, இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 184 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசியில் 177 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிஎம் 175 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எம்பிசி 173 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சி 140 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டிஏ 131 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டிஎல் யாரும் சீட் எதுவும் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலை எடுக்காதனால. அண்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 148 வருது, அண்ட் பிசி 143 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிஎம்ல 147 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எம்பிசியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 132 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டோம்னா 110 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்சிஏல பார்த்துட்டா 109 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டியில் யாரும் சீட் எடுக்கல. ஸோ அது வந்து நல்ல. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 179 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசியில் 175 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பிசிஎம்ல 170 அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சீட்டு, அண்ட் எம்பிசியில் 169 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சியில் 139 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்சிஏ பார்க்குறோம்னா 123 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டியில் யாரும் சீட் எதுவுமே அலோகேட் பண்ணல நெல். அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதில் பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் 185 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிக்கு 180 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பிசிஎம் 176 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எம்பிசி 174 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சி 141 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்சிஏ 132 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டி 149 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 181 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பிசி 175 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பிசிஎம் 173 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எம்பிசி 172 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சி 140 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சிஏ 130 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டி 125 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஓசி கேட்டகரியா 174 சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசியில் 169 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிஎம்ல 167 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 163 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 121 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சியில் பார்த்துட்டா 98 அப்படின்ற கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்டி வந்து 100 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி கேட்டகரி பார்த்தா 181 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசி 177 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிஎம் 175 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எம்பிசி 173 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சி 143 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சிஏ 126 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்டி வந்து நிறையா சீட் எதுவும் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் இல்லை எடுக்கல சீட் எடுக்கல. அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் 163 சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசியில் 156 சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிஎம்ல 161 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எம்பிசி 145 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சியில் 110 அப்படின்ற இதில் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்சிஏல 96 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்டி வந்து யாரும் சீட் எதுவும் அலாட்மெண்ட் எடுக்கல. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ரீம் இதில் பார்த்தோம்னா ஓசி கேட்டகரிக்கு 181 அப்படிங்கிற கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசியில் பார்த்துட்டோம்னா 175 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் பிசிஎம் பார்த்துட்டா 174 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எம்பிசியில் பார்த்துட்டோம்னா 172 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்சியில் பார்த்துட்டோம்னா 140 அப்படிங்கிற கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்சிஏ வந்து 130 அப்படிங்கிற கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எஸ்சி இந்த யாரும் சீட் எடுக்கல. நல்ல நேரம் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.